அதிமுக பேனரை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியை அதிமுகவினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தையொட்டி அதிமுகவினர் வழிநெடுகிலும் வைத்திருந்த பேனர்களை அகற்ற கோரி டிராபிக் ராமசாமி சாலையில் அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து டிராபிக் ராமசாமிக்கு எதிராக அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். அப்போது டிராபிக் ராமசாமியை சிலர் தாக்க முயன்றனர். இதனால் அவரது பாதுகாவலர்கள் துப்பாக்கியினை சுடுவதற்கு தயார்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து டிராபிக் ராமசாமி தனது வாகனத்தில் ஏறிச் சென்றார். ஆனாலும் அதிமுகவினர் அவரது வாகனத்தை தொடர்ந்து விரட்டிச் சென்றதால் பதற்றம் நிலவியது.